வணக்கம். ஒருவருடைய கேள்வி, பொதுவாக யாகம், பூஜை, கெடா வெட்டு இதெல்லாம் கடவுள் வழிபாட்டிற்கு தேவைதானா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது கடவுள் வழிபாடு அப்படின்னு வந்துட்டோம்னா ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பக்தியாக இருக்கக்கூடியது தான் அதனுடைய உயர்ந்த நிலையில் சரணாகதியாக மாறுது. பக்தியில் பல வகை இருக்குது. அந்த வகையில் வந்து யாகம், பூஜை, கெடா வெட்டு இதெல்லாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் இறுதியான நிலை சரணாகதியில் வந்து இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கடவுள் வழிபாட்டிற்கு வந்து நீங்கள் சரியாக இருந்தால் போதும். இறை வழிபாடுங்கிறதே இயற்கையின் வழியில் வாழ்வது தான் இறை வழிபாடு. இறைவழியில் நம்முடைய பாடு, அதாவது நம்முடைய வாழ்க்கை அமையணும். இயற்கையோடு முரண்படாத வாழ்க்கை தான் இறை வழிபாடு. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான். மற்றபடி மீதி இந்த யாகம் வளர்த்துறது, பூஜை, புனஸ்காரம் இதெல்லாமே வந்து ஒரு ஆரம்ப நிலை, நம்பிக்கையின் அடிப்படையில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். அவங்கவுங்க திருப்திக்காக அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயே தங்கிக்காமல் சரணாகதிக்கு வந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த சரணாகதி தான் முழுமையான இறை வழிபாடு. அந்த நிலையில் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா சரணாகதியில் வந்து தன்னை ஒப்பு வச்சுட்டாங்க, இயற்கையோடு தன்னை ஒப்பு வச்சுட்டாங்க. நம்முடைய மனம், நம்முடைய மனதோடு அறிவு சரணாகதி ஆகிறது தான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் அறிவு சரணாகதி ஆயிடுச்சு அப்படின்னா அகத்தை பொறுத்தவரை அந்த இயக்கமானது இறை இயக்கமாக மாறிடுது. அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லை. இதுதான் உண்மையான இறை வழிபாடு. இந்த இறை வழிபாட்டிற்கு எந்த ஒரு யாகமும் பூஜையும் புனஸ்காரமும் எதுவும் தேவையில்லை. நன்றி, வணக்கம்.